மிக முக்கியமான ரெண்டு சம்பவங்கள். யோவேல் புத்தகம் 1:6 வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதின் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. நல்லா கவனிங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு வல்லரசு உருவாகி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எழும்பி வரும். இதுக்கப்புறம் வரப்போற ஒரு வல்லரசை பத்தி இங்க இருக்கு. இதே ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கு, அதையும் வாசித்துருங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 13 வெளிப்படுத்தின விசேஷம் 2 வாசியுங்கள். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. இங்க சொல்லப்பட்ட இந்த வரக்கூடிய மிருகம் கவர்மெண்ட், அடுத்த வல்லரசு, எண்ணி முடியாத பலத்த ஜாதி ஒன்று எழும்பி வரப்போகிறது. அதனுடைய வாய் சிங்கத்தின் வாய், அதனுடைய பற்கள் சிங்கத்தினுடைய பற்கள். இது எந்த கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த ட்ரம்போடைய அரசாங்கம் போன உடனே அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் தாக்கப்பட்டது. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது ஒயிட் ஹவுஸ்க்குள்ள. உலக பிரகாரமாக அது ஒரு வன்முறை சம்பவம், அவ்வளவுதான். ஆண்டவர் தலைமை பீடத்தில் கை வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறாருன்னா அந்த இடம் அதற்கு பிறகு தன்னுடைய தகுதியை இழக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவுக்கு 70 கர்த்த டைம் கொடுத்தார். 70 அமெரிக்காவினுடைய வல்லரசு வல்லமை முடிஞ்சிருச்சு. அதோடைய கடைசி அடி தலைமை பீடத்தில் பார்லிமெண்ட்ல அடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அமெரிக்க பார்லிமெண்ட்ல அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் தொட முடியாது. அமெரிக்கன் பார்லிமெண்டோடைய மேலேயே ஒரு பிளைட்டு கூட பறக்க முடியாது. இமிடியட்டா சுட்டு வீழ்த்துறதுக்கான டெக்னாலஜி எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வேர்ல்டிலேயே பாதுகாப்பான இடம் தான் அமெரிக்கன் பார்லிமெண்ட். அந்த அமெரிக்கன் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே உள்ளே போய் 4 ரத்தம் சிந்துற அளவுக்கு நடந்துச்சுன்னா கர்த்தர் அமெரிக்காவை கைவிட்டுட்டார்ன்னு அர்த்தம். அடுத்த வல்லரசு உருவாகுது. அந்த வல்லரசாக அடுத்து எழும்பக்கூடிய மிக முக்கியமான சாம்ராஜ்யம் ஒன்று வரும். அது ஐரோப்பாவிலிருந்து உருவாகும். அந்த சாம்ராஜ்யத்தை குறித்து தான் வெளிப்படுத்தல் 13:1-2 சொல்லப்பட்டு, அதனுடைய முன்னுரைப்பு தான் ஓசியாவின் யோவேல் புஸ்தகம் 1:6 சொல்லப்படுது. இது அடுத்து வரக்கூடியதான மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பா சாம்ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான சின்னங்கள் சிங்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். இங்கிலாந்தினுடைய சின்னம் சிங்கம் தான். ஐரோப்பியன் யூனியன் ஒன்று உருவாயிருக்கு. இது அடுத்த வல்லரசா மாறப்போகுது. அவங்க தான் அடுத்து உலகத்தினுடைய மிக முக்கியமான சூப்பர் பவர். அந்த கவர்மெண்ட் வரதை பத்தி தான் இங்க இருக்கு. இதை பத்தி நாங்க இன்னைக்கு நேத்து இல்ல, குறிப்பா குறைஞ்சபட்சம் 17 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு. இப்ப அவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு. அமெரிக்க தலைமை பீடத்துல வீழ்ச்சி வந்துருச்சு. அடுத்த வல்லரசா நியூ கவர்மெண்ட், 1 நியூ வேர்ல்ட் ஆர்டர். நான் முதல் நாள் உங்களுக்கு சொன்னேன், அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் உருவாக போகுது. அது அமெரிக்கன் மன்னிக்கணும் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வரும். அது வரதை பத்தி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்டோடைய கடைசி ராஜா தான் நாம் சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து. 1 யோவான் 2:18 சொல்லப்படுற அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய கடைசி சர்வாதிகாரி. அவன் ஆட்சி காலம் தான் 7 அதுதான் உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம். அது வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி வந்துருச்சு. அடுத்த வல்லரசுக்கு உலகம் தயாராயிருச்சு. அந்த வல்லரசுல அந்த ராஜா எப்ப வேணாலும் வருவான். அந்த ராஜா வர்றதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ இவ்வளவு விஷயங்களை நீங்க இதுல இருந்து சொன்னீங்களே, இதுக்கு நடுவுல வருக வருதுன்னு எங்கேயாவது இருக்கா? இதுதான் நம்முடைய கேள்வி. கடைசி காலம், கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம் அத்தனையும் துல்லியமா இருக்கு, ப்ரொஃபஸியா இருக்கு, அக்செப்டட். பட் இதுக்கு நடுவில் இயேசு வராரு, சபை எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறதான தீர்க்க தரிசனம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் புஸ்தகம் 1:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது.
அடுத்து இரண்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. எல்லாமே சொல்ற வார்த்தை என்னது? கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. இப்ப நாங்க அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்குதுன்னு நாங்க சொல்றோமே, இதுதான் இங்க சொல்லிருக்கு. நான் சொல்றது மட்டும் இல்ல, உலகளாவிய எல்லாருக்கும் சொல்லப்படுது. ஒரு காலத்துல வருகையை பத்தி ஒரு கன்வென்ஷன்ல மூணாவது நாள் பேசுவாங்க, முதல் ரெண்டு நாள் வேற பேசுவாங்க, கடைசி நாள் வருகையை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஒரு பாட்டு எழுதுனா கடைசி ஸ்டான்ஸா வருகையை பத்தி எழுதுவாங்க. இப்ப அப்படி இல்லை, ஒரு கன்வென்ஷனே வருகையை பத்தி வைக்கிறாங்கன்னா அப்ப அதனுடைய பிரையாரிட்டி எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்க. கன்வென்ஷன் வருகைக்காகவே வைக்கப்படுது, வருஷம் ஃபுல்லா வைக்கப்படுது. ஏதோ ஒரு இடத்துல 52 வாரமும் மீட்டிங் இருக்கு, எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த தேசத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வருகையை பத்தின செய்தி எல்லா வாரமும் கொடுக்கப்படுது, எல்லா நாளும் காத்துல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகை ரொம்ப சமீபம் அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் டெய்லி சொல்ல வச்சிருக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வரத்துக்கு ஒரு மணி நேரம் இருந்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நெருங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து 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 என்ன செய்வாங்க? அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்குள்ள நுழையுதுன்னு வச்சுக்கோங்க, நுழைஞ்சிருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். காரணம், அந்த ட்ரெயின் அங்க ரெண்டு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ தான் நிற்கும், அதுக்குள்ள ஏறிடணும். அந்த ட்ரெயின் போற வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது, வந்துடுச்சு, நுழைஞ்சிருச்சு, இந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குது, சொல்லிக்கிட்டே இருப்பான். காரணம், அந்த ட்ரெயின் ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும். அப்ப நமக்கு நம்ம ட்ரெயின் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் தான் நிற்கும். அப்படித்தான் வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்ம ஆண்டவர் இன்னும் வேகமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இது, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட். சரி, இதெல்லாம் கொடுக்கிறோமே, வருகை இதுக்கு நடுவில் வருதா? இந்த வசனத்தை வாசியுங்கள், நாம் முடிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2:16 வசனத்தை வாசியுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும், பிள்ளைகளையும். பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், பால் உண்ணுகிற பிள்ளைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வருக வரது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யோவேல்ல மணவாளன் தன் அறையையும், மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் மணவாட்டியை கூட்டிட்டு போறது எங்க இருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சு அனௌன்ஸ்மெண்ட் முடியுது. முடியும் போது அவர் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு போறார், புறப்படுவார்களாக. இந்த வசனத்தை எவ்வளவு அழகா இருக்கு, ஜனத்தை கூட்டுங்கள். இப்பதான் லாக்டவுனுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், எல்லாம் கூட்ட தொடங்கி இருக்கிறோம். இன்னும் அந்த ஜனங்கள்லாம் கூடணும். அடுத்து அதற்கு பிறகு ஜனங்கள் என்ன ஆகணும், பரிசுத்தப்படணும். அதான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். அதுலயும் பர்டிகுலரா ரெண்டு பேரை கொண்டாட சொல்றாங்க சபைக்குள்ள. யார் யார? ஒன்று முதியோரை கூட்டுங்கள், இன்னொன்று பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற பிள்ளைகளையும் சேருங்க. இப்ப இந்த ரெண்டு பேரை தான் வரவேணாம்னு சொல்லி வச்சிருக்காங்க சர்ச்சுக்குள்ள. உலகம் முழுக்க எந்த ரெண்டு பேரை வரவேணாம்னு சொல்லியிருக்காங்க? அபவ் 60 பிலோ 6 வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பேரு என்னைக்கு வரலான்னு அனௌன்ஸ்மெண்ட் வருதோ நமக்கு கடைசி சிக்னல் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். உலகளாவிய நான் சொல்றது, ஏதோ நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, உலகளாவிய எல்லா ஜனங்களும் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள், சபை பரிசுத்தமாக்கப்படும், முதியோர்களும் பிள்ளைகளும் பாலுண்ண பிள்ளைகளும் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுகிற ஒரு காலம் ஒன்று வரும். அடுத்து அப்பொழுது மணவாளன் தன் அறையையும், ஆங்கிலத்தில் ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கும், அதாவது பிதாவின் வலது பாரசத்துக்கு ஃபாதர்ஸ் சாம்பர்னு ஒரு பேர் உண்டு. மணவாளன் தன் அறையையும், மணவாட்டி தன் மறைவையும். மறைவுனா என்ன? உன்னத பாட்டு ரெண்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. இந்த பூமிக்குள்ள கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய மறைவுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். இந்த மறைவை விட்டு எடுத்துக்கொண்டு கர்த்தர் சபையை தன்னோடு கூட வைக்கிற காலம் ஒன்று வருகிறது. அதற்கு முன்பாக நடக்கிற எல்லா அடையாளங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அத்தனை தீர்க்க தரிசனம் நடக்குது. இனி நடக்க வேண்டியது என்ன? ஜனத்தை கூட்டுவார்கள், சபை பரிசுத்தம் பண்ணப்படும், முதியோரும் பாலுறுப்பு பிள்ளைகளும் அபிஷியலாக கொண்டு வந்து சேர்க்கப்படுவார்கள். அதற்கு நடுவில் உங்களையும் என்னையும் மீட்கும்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நடக்குமானால், யோவேல் 1:15 வரைக்கும் நம்ம காலத்தில் நடக்குது, அப்படின்னா யோவேல் 2:16 நடக்கும். கர்த்தர் சொன்னபடி ஆண்டவர் வருகிற காலம் நடக்க போகிறது. இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது.